ஒரு வருஷம் தமிழ் மக்கள் மீது என்னென்ன அன்றைய தினம் இலங்கையிலே லட்சக்கணக்கான மக்களை கொன்று குவித்தவர்களும் வெற்றி பெற்று விட்டார்கள் என்ற வருத்தம் தான் எனக்கு. அதனால தான் அவர்கள் மத்தியிலே ஆள முடியவில்லை. அதே நேரத்திலே நரேந்திர மோடி அவர்கள் இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்தார். வெற்றி பெற்ற நரேந்திர மோடி அவர்களுக்கு ரெண்டு கோரிக்கை வைக்கிறேன். ஒன்று, அன்று இந்திரா காந்தி கச்சத்தீவை தூக்கி கொடுத்துருக்காங்க, அந்த கச்சத்தீவை மீட்டு இந்த இதில் மீனவர்கள் மீன் பிடிக்க முடியலை, படகுகள் அறுக்கப்பட்டது, மீன்மரம் அறுக்கப்பட்டது, இதற்கெல்லாம் காரணம் கச்சத்தீவு தான். கச்சத்தீவு நம்மகிட்ட இருந்தால் மீன்கள் அங்கே அதிகமாக கிடைக்கிது. ஆக கச்சத்தீவை மீட்டு நம்முடைய தமிழ்நாட்டோடு இணைக்கணும். அது ஒன்று. ஈழத்திலே உள்ள தமிழர்களை கொஞ்ச நிஜம் இருக்கிற மக்களை பாதுகாக்க தமிழ் ஈழத்தை ஏற்படுத்த வேண்டும். இந்த இரண்டு கோரிக்கைகளையும் நம்முடைய பாரத பிரதமரிடம் வைக்கிறேன். செய்வாங்க, கையத்தானே செய்ய முடியும். இவ்வளவு வருஷமா 60 வருஷம் செய்யல. அப்படிலாம் இல்லை, எப்பொழுதும் பேசுறாங்க, எப்பொழுதும் பேசுறாங்க, எப்பொழுதும் பேசப்படுகிறது. நான் எப்பொழுதும் அந்த கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். 60 வருஷமா விட்டுட்டோம். 60 வருஷம் ஆண்டவர்கள் செய்யவில்லையே, இப்ப நானும் பேசப்படுகிறது அல்லவா? அது ஒரு பெருமைக்குரிய விஷயம் தான். அதெல்லாம் இல்லை, சரியான ஆவணங்கள் கொடுக்கப்படும். வேற என்ன கேட்க? ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா இலங்கை தமிழர்களுக்கு வீடு கட்டி கொடுத்துருக்காரு, நாட்டை மீட்டு கொடுக்கணும், அதனால மகிழ்ச்சி. இருக்கட்டும், இருந்தா அதெல்லாம் சரியா வந்துடும். சரியா வந்து இலங்கை தமிழர்களை கொண்டவர்களுக்கு ஓட்டு போட்டாங்க, அதான் எனக்கு யாருன்னு சொல்ல மாட்டேன். யாருக்கு ஓட்டு போட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியும். இலங்கை தமிழர்களை கொன்றது யார்? ராணுவத்தை அனுப்புனது யார்? உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல மாட்டேன். தமிழக மக்கள் முடிவு எடுத்தது ஒன்றை குறை, இலங்கை தமிழர்களை கொன்றவர்களுக்கு ஆதரித்தது வருத்தம். அவர்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு வருத்தம். சில பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், அது அது யாருன்னு உங்களுக்கு தெரியும். வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்துக்கிறேன், தோல்வியுற்றவர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தான். எனக்கு இந்த ரெண்டே காரணம் தான். இலங்கையில நம்ம சகோதரர் உங்களுக்கும் தமிழ், நீங்களும் தமிழர்கள் தானே. நம்ம தமிழர்களை கொன்று குவித்தார்கள் அல்லவா? அவர்களுக்கு வீடு கிடையாது, வாசல் கிடையாது, சொத்து கிடையாது, சுகம் கிடையாது. அவர்களுக்கு நம் உடன் பிறந்த தொப்புள் குடி உறவுடையவர்கள் அவர்களுக்கு பிறகு வீடு கட்டி கொடுத்துருக்காரு. நாடு கிடைக்க வேண்டும் என நான் சீமானிட்ட கேட்டுக்கிட்டார், மோடி கிட்ட சொல்லுங்க. அதைத்தான் கோரிக்கையாக வைத்துள்ளேன். ஆமாம், சீமானையிட்ட சொன்னார், என்னை வந்து இங்கே பார்த்து சொன்னார். அவங்க கட்சிக்காரங்க வந்து சொன்னாங்க, ஒரு தடவை பேட்டி எடுத்தாங்க, அப்போது நாடு கட்டி வாங்கி கொடுங்க சாமி சொல்கிறேன். என்னட்டு அந்த சீமான் கட்சியை தேர்வு சொன்னார். சரி, நான் சொல்கிறேன். பேட்டி எடுத்தாங்க சீமான் கட்சி, ஒரு டிவி வச்சுருக்காங்க அவங்க. டிவி நல்லா பிரதிபலிச்சு, அது நான் வழங்கிய செங்கோல், நான் தான் உங்களுக்கு நல்லா நல்லா தான் செஞ்சிருக்காரு, சட்டத்தை மதிக்கிறாரு. எல்லாம் வழங்க வழங்க வேண்டியது என்ன தெரியுது போறங்க சொல்லத்தான் செய்வாங்க. காமராஜ் தோத்துட்டார், தோத்தவுன்னா காமராஜ போய் கேட்காங்க, தலைவரையும் நம்ம தோத்துட்டோம்னு என்ன தெரியுமா? இதாப்பா ஜனநாயகம், இதுக்கு தான் நம்ம பாடுபட்டோம்னு சொல்லி பெருந்தலைவரையும் சொல்லியிருக்காங்க. பெருந்தலைவரை என்னெல்லாமோ திட்டினாங்க. ஒரு ஆட்சி இருந்தா திட்டத்தான் திட்ட திண்டுக்கல்லு வைய வைய வைக்கிறது, அது எதையும் தாங்கும், எதையும் அவருக்கு. 10 வருஷம் இருந்தவங்க 243, அது பெருமை இல்லவா?
அவங்களும் டபுள் மடங்கு வாங்கியிருக்காங்க. அதை ஏன் நீங்கள் நீங்கள் போட மாட்டீங்க? யோ, எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீங்கள் சொன்னாலும், தமிழ்நாட்டில் எத்தனை பேர் ஆட்சியை கலைச்சிருக்காங்க? இது வந்து ஏதாச்சும் ஒரு ஆட்சியை கலைச்சிருக்காங்களா? இல்லை இல்லை, அதை ஒத்துக்கிடுங்க. தமிழ்நாட்டில் எத்தனை ஆட்சியை கலைச்சிருக்காங்க நீ சொன்னாலும், நீங்கள் சொன்னாலும் இந்திரா காந்தி தோக்காதா? ஜவஹர்லால் நேரு குடும்பமே தோத்துருக்கு. அதெல்லாம் இப்ப நீங்க தோக்காம வெற்றி பெற்ற என்ன சொல்லுவீங்க? அமுக்குனவனு தாமரை அவளுதுன்னு சொல்லுவீங்க? சொல்லுவீங்கல்ல, தோத்தனான்னு சும்மா இருக்க தோத்துட்டாருன்றீங்க. ஜெயிச்சிருந்தா என்ன சொல்லுவீங்க? அமுக்குன ஒண்ணு தாமரைக்கு ஓட்டு போட முடியுமா வச்சுட்டாருன்னு என்ன சொல்லுவாருங்க? ஈழத்தமிழர்களுக்கா என்னைக்கும் இலங்கை தமிழர்களுக்கு ஆதரவு கொடுத்தா கொடுப்பேன். அவர் வந்து பாக்குறாரு கொடுறாரு. ரெண்டு மூணு தடவை எங்க பத்தி ரெண்டு தடவை சந்திச்சிருக்காரு. இலங்கையும் சிங்களம் கொண்டு வாங்க. ஆமா ஆமா, நான் தனி ஈழம் கேட்குறேன். தனி தனி தமிழ் ஈழம் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.